தலை அப்படியே தேத்து போறாங்க. சூப்பரா இது கருவாடு. சும்மா வந்து ஒரு தக்காளி பஜ்ஜி வச்சுட்டு அந்த தக்காளி பஜ்ஜில போட்டு சாப்பிட்டு கேட்டதுனால அவன் தங்கச்சி சொன்ன எண்ணெய் கறி. எண்ணெய் கறி நல்லவா செஞ்சு குத்த ஆரம்பிச்சிருக்கான். அப்பா வந்து சென்னைக்கு போயிட்டு வந்தாங்க. டிங்கு பிங்குக்கு வந்து தினம் வாங்கிட்டு வந்தது. குழந்தைங்களுக்கு வந்து கலர் தினம் இல்ல. கலர் தினம்னா வந்து மிக்சிங் தினம் காலி ஆயிடுச்சு. அதனால சென்னையில கோழி மரத்துல போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே வந்து நமது வீட்டுக்கு சில பொருளுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன பொருள்ன்னு தெரியல, சரி வாங்க பாக்குறாங்க. அப்படியோப்பா தண்ணி குடிக்கிறதுக்குப்பா அவங்களுக்கு டப்பா கூட வாங்கிட்டு வந்திருக்காருப்பா. அவனுங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு இது கிணக்கி, இது ரெண்டும் தண்ணி வைக்கிறதுக்கு, இது வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு. அவங்களுக்கு நல்லா இருக்கு டப்பா, சூப்பரா இருக்கு. அப்புறம் ட்ரெயின்ல வந்து வத்த கலக்கா வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுவும் வெள்ளை தண்ணி. இது வந்து சூரியகாந்தி வேலை, சூரியகாந்தி வேலையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்புறம் வந்து ட்ரெயின்ல விற்கிற சமோசா, மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சமோசா, சுட சுட இருக்க அந்த சமோசாவும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது என்ன பார்த்தீங்கன்னா, ஆஹா பாபா நாட்டுக்கோழி முட்டை. சென்னையில இருந்து நிறைய வந்திருக்காரு நாட்டுக்கோழி முட்டை. இன்னொன்னு பிளேட் ரொம்ப பெருசா இருக்குது. வாவ் காடை முட்டை. ஒரு தக்காளி பஜ்ஜி வச்சுட்டு அதுல உடச்சு ஊத்தி சாப்பிட்டாலே அவ்வளவு டேஸ்டா இருக்கும்பா, உடம்புக்கு நல்லது. அதுல எறா தொக்கு இருக்குல்ல, எறா தொக்கு செஞ்சு அதுல உடச்சு ஊத்தி சாப்பிட்டாலே நல்லது. இது ஒரு ட்ரேல வந்து 30 ட்ரேவே அழகா இருக்கு பாருங்க, பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு செம்மையா பாருங்க. சென்னையில இருந்து ட்ரெயின்ல வந்து எவ்வளவு சேஃப்டியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. வேற என்ன வெள்ள பயில இருக்க, நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. யாரை கேட்டு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க தெரியல. எது என்னது, ஓ சைக்கிள் சாமான் வாங்க போனாரு. முக்கியமா அதுதான் போனது. ஆனா இது அந்த பொருள் வாங்கிட்டு வந்தது. சைக்கிள் சாமான் வாங்க போறதுக்கு இது ஏதோ வாங்க போயிருக்கிறாருனால அப்படியே வாங்கிட்டு வந்திருக்காரு. நம்ம வீட்டில் இருக்கோமே அப்பா, நீங்கள் எதனா வாங்கி போகலாம் சாப்பிடுறது. வாசனை வந்துப்பா இது வந்து என்ன தெரியும், வாசனை வந்துன்றேன். பால் சொராப்பா, பால் சொரா வாசனையே ஒரு வாசனை தான். இது வந்து பால் சொரா என்ன இருக்காரு. நெத்திலி கருவாடு கல 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 கலன்னு சவுந்து கேட்டு கருவாடு வாங்கி கருவாடு கதிக்குது கதிக்குது, வாழை கருவாடு கொதிக்குது. செம்மையா இருக்குல்லக்கா கருவாடு, ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல எல்லாமே. சூப்பரா இருக்கு கருவாடு. சும்மா வந்து ஒரு தக்காளி பஜ்ஜி வச்சுட்டு அந்த தக்காளி பஜ்ஜில போட்டு சாப்பிட்டாரு பாருங்க. மீனுமா வாழை மீன், அம்மா உனக்கு பொறிச்சு தருக்கா, வத்து தருவா, குழம்பு வச்சு தருவா. எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு வேணுமா. கருவாடு வந்து பிரிச்சு பார்த்தோம். பால் சுரா எப்படி இருந்து பாருங்களா. பால் சுரா வந்து ஆல்ரெடி வந்து நாங்க வீடியோ போட்டுருக்கோம். நீங்க வந்து அது எப்படி செய்யணும், எப்படி கழுவணும், அம்மா தான் வந்து செஞ்சாங்க. அது நல்லா வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் செய்யறப்ப வீடியோ போடுங்க, அது கழுவுறது இதெல்லாம் காட்டும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கேன், நீங்க கேட்கறது கரெக்ட் தான். கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பால் சுரா செய்யும் போது நாங்கள் காட்டுறோம். சரி வாங்க பாப்பா. பிரிக்கும் போதே வேற லெவல்ல எல்லா பால் சுரா வந்து கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது அப்படியே முழு மீன் போலவில்லை. மூணு மீன்ப்பா மொத்தம், அப்படியே முழு மீன் அப்படியே இது பண்ணிருக்காங்க. முழு மீன் பாத்துறா போல. செம்மையா இருக்கு. பாருங்க அந்த தலை அப்படியே தேய்த்து பாருங்க, தலை அப்படியே தேய்த்து பாருங்க.
ஃபுல்லாவே முழு மீன். இது மூணு மீன், ஆனா வந்து இது வந்து ரொம்ப விலை அதிகம். இது முக்கியமா வந்து இது யாருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னா வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து பாப்பா பிறந்ததுலேருந்து இந்த கருவடை வந்து நல்லா சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் சாப்பிட்டதும் இல்லை. வந்து வீட்டில் செஞ்சது புட்டு, நார்மலாக வந்து சொரா புட்டு தான் செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சொரா மீன், காஞ்ச சொரா மீன் வந்து குழம்புலாம் செஞ்சு இல்லை தொக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதில்லை. இங்கே வந்து அம்மா செஞ்சு கொடுத்துக்கிறாங்க, அதுதான் சாப்பிட்டுக்கிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மறக்காம வந்து இதை பார்த்துட்டு இந்த பால் சொரா வந்து செய்யறது யாராருக்கு தெரியலையோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வச்சு உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிடுறோம். அது வந்து கிளீன் பண்ணுறதுலேருந்து கட் பண்ணுறதுலேருந்து செய்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு நாங்கள் போடுறோம். யாராவது தெரியும் அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்பவும் சொல்கிறேன், பால் குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க நல்லா சாப்பிடுங்க இந்த தடவை. ஆனால் வந்து கடைக்கு ரொம்ப ரேர் இதெல்லாம் வாழைக்கருவடு. பிரியாணி சிக்கனு மட்டன் இந்த மாதிரி கருவடு எல்லாம் செய்யறல, அதனால பல்ல போய் பூந்துதுன்ட்டு அந்த ஸ்டிக்கு குச்சி வந்துருக்காங்க. முடிஞ்சிச்சுப்பா, வேற எதுவுமே இல்லையா? ட்ரெயின் டிக்கெட் தான் இருக்கு. இல்லையா, முக்கியமான பொருள் ஏதோ ஒண்ணு இருக்குமே. சென்னையிலிருந்து ரெண்டு பேருக்கு டிக்கெட் எடுத்துக்கறாரு. அப்போ இன்னொரு ஆளு கூட யாரு நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீயா நீயா கூட தான் இருக்கலாம். ஐஸ்கிரீம் டப்பா பா. ஏய் ஐஸ்கிரீமா? ஆ என்ன இந்த வெயில்ல சென்னையில இருந்து ஐஸ்கிரீம் வந்தா ஊறிடாது. தெரியாதா? நல்ல உத்துப்பா என்ன இருக்குன்னு. அது கருப்பு கவர்ல இருக்கு. பா ஐஸ்கிரீம் தான் பா. 255 ரூபாய். நல்லா இருக்கும் அவ செய்வா, நல்லா இருக்கும் அந்த கறி. ரொம்ப நாளாவது இதை நான் சாப்பிட்டேன். கண்ணுக்கு அது வந்து இந்த ஒரு ஸ்மெல்லாம் வராது, நல்லா இருக்கும். அங்கே வந்து சென்னையிலலாம் வந்து ஆடுங்க அத்து வச்சுருப்பாங்களே, அது சென்னையில் வாங்குறதே ஒரு சமயம் பயமாக இருக்கும். ஆட்டுக்கறிலே எல்லாம் தனியாக கலந்துருக்கும், அதனால பயமாக இருக்கும். ஒரு பீஸ் கூட காரம் காணமாட்டான். காரம் காணமாட்டாங்க. உனக்கு வேணாவா? சரி வேணாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.